Hi friends, welcome to Simple Kitchen. இன்னைக்கு நம்ம Simple Kitchenல egg biryani தான் பார்க்க போறோம். நான் pan வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil add பண்ணிருக்கேன். இப்போ அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு add பண்ணிக்கிறேன். नाल मुट्टा बॉईल पन्नी वच्चिरुके अधियु इदिला आड़ पन्निकिरें अधु स्लिप पन्नी वच्चिरुके पतेंगला स्लिप पन्नी इरुके इदु स्लिप पन्नी इते इदु फ्राई पन्नी एड़त्तुकरें इन्द मारी नल्ला नाला पकों रोस पन्न अधुकर नम इदु तनिय माती वच्चिकला इपो ना कुकर वच्चिरुके अधुल ओर 25 ml कोकोनट ऑयल आड़ पन्नी इरुके இப்போ ஒரு 25 ml ghee ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு துண்டு பட்டை 3 கிராம்பு 2 மராத்தி மொக்கு 2 ஏலக்காய் ஓபன் பண்ணியிருக்கேன் ரெண்டும் 2 ஏலக்காய் ஒரு பே லீஃப் கொஞ்சமா சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எடுத்துக்கிற பிரியாணி மசாலாக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்கு அதுல அதனால இந்த வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் இதில ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரையிலும் நல்லா வணக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு 3 தக்காளி நான் வந்து அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இது இப்போ தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துக்கிறது ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு இதிலே காரம் உப்பு இதெல்லாம் இருக்கும் அதனால நான் வேற எதுவும் காரத்துக்கெல்லாம் சேர்க்க போறது இல்ல நீங்க எடுக்கிற பிரியாணி மசாலாக்கு தேவைப்பட்ட 1 டேபிள்ஸ்பூன் chili powder 1 டேபிள்ஸ்பூன் coriander powder 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை எலுமிச்சம் பழம் பிழிஞ்சது ஆட் பண்ணிக்கிறேன் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரைஸ் சோப் பண்ணி வச்சிருந்தது ஆட் பண்ணிக்கிறேன் 2 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸ் 4 கிளாஸ் தண்ணி இதல கலந்துக்கிறேன் அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இன்னும் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எக் போட்டு கலந்து விட வேண்டாம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் 2 விசில் விட்டு ஆவி அடங்கினதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணியிருக்கேன் பாருங்க இனி கலரிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட எக் பிரியாணி ரெடி ஆயிருச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ